எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வலாக நான் சிம்பிளாக பேசிடுவேன், இங்கே வந்து பேசுகிறதுக்கு த சோ மச் பிகாஸ் டுடே இஸ் அ வெரி எமோஷ்னல் டே ஃபார் மீ. அந்தகன் இஸ் ஜஸ்ட் நாட் ஒன் ஃபிலிம், ஒரு படம் நான் நடிக்கிற என்னோட கெரியரில் ஒரு படம் கிடையாது. இட் இஸ் மோர் அன் எமோஷன். இட்ஸ் பார்ட் ஆஃப் மை கெரியர் இன் அ வெரி வெரி, அதாவது இந்த படத்தில் எனக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் கிடச்சிருக்கு, அந்த பர்ஃபார்மன்ஸ்னால எனக்கு படம் வரப்போகுது, அந்த எமோஷன் நான் சொல்லலை. It's my family. I earned the greatest relationship in my life, my godfather, I would say, Thyagarajan uncle. I love him so much. I love him so much. And Prashant, I never knew that ena na chinna vayasla vandha namma and the 90s la vandha school padichittu and the school time la da na heroine a vandha, but one of the first heroes that you crush on and the age and the teenage crush on the definitely prashant. So but I never imagined ad enna theriyala, there's something about prashant that prashant vanda and the distance la da irukano, you just don't want to, you know. I never imagined that I will have such a oru alagana natpu in the few years la vande enak prashant kitta kadachathu vande I think it is most valuable. He is the most wonderful boy who has turned into a man today. I am so proud of him and avaroda perseverance, genuinity, honesty, hard work, dedication. He learned everything from his father and he owes everything to him effortlessly. He says paravalamma அப்பா தான் போதும் போதும், எனக்கு இப்படி ஒரு அப்பா இருந்தால் போதும். தட் இஸ் பிரசாந்த் அண்ட் தட் இஸ் அங்கிள். ஸோ இந்த படத்தில் வந்து மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட், ஸ்டெல்லார் ஸ்டார் காஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாமே டாப் நாச். இதில் எதுவுமே ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இதை ப்ரமோட் பண்ணோன்னு எனக்கு அவசியமும் தெரியல, இது தானா ப்ரமோஷன் ஆயிடும், இது தானா ரீச் ஆயிடும். இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர்ஸ். ஆஸ் அ ஃபேன், ஆஸ் அ பர்சன் ஹூ சா, நான் வந்து அந்தாதுன்னு பார்த்தேன், அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜஸ்லையும் பார்த்தேன், பட் இங்கே வந்து அங்கிள் பண்ண பெரிய டிஃப்ரென்ஸ் அஃப்கோர்ஸ் இன் ஹிஸ் மேக்கிங் அண்ட் ஸ்டார் காஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ரவி சொல்லும் போது இல்லை, நீங்கள் சொன்னீங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து இது பிரசாந்த் படம், அங்கிள் பண்ணுறாரு எதுவுமே தெரியாது. நான் போய் ஏதோ ஒரு படம் ரீமேக்குன்னாங்க, நான் படம் பார்க்கல, அது ஒரு காமெடியெலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் படம் புக் ஆகிட்டேன், எல்லா படமும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி. பிரசாந்த் படம்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் அவர் அமௌண்ட்டு கேட்டிருக்கலாம், ஆனால் நான் கேட்கல. ஆஸ் யூஷுவல் வந்து நிக்கில் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் சிலது வரும், பர் டே பேமெண்ட்டு ஓகே அப்படின்ற மாதிரி. நான் கவலையப்படாமல் கேரக்டர் நல்லா இருந்தால் போதும், கதை கூட நான் கேட்குறது இல்லை. அப்போது எனக்கு அங்கிள் படம் தெரியாது, ஆனால் ட்ரஸ்ட் மீ பிகாஸ் ஐ ஜஸ்ட் செட் எஸ் டு த ஃபிலிம். வென் ஐ நியூ இட் வாஸ் அங்கிள்ஸ் ஃபிலிம் அண்ட் ஐ ஒர்க் இன் த ஃபிலிம், அங்கே பேமெண்ட் அஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி எவ்ரிடே பேமெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் டப்பிங் போனேன், திரும்பி எனக்கு டபுள் பேமெண்ட் கொடுத்தாரு. ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஹாஸ் டன் தட். That is something, it really means a lot. It's not that avargitta pana irukku kudukuraar kedaiyad, he values people, he values talent. Somewhere he felt. Apro in this thing also I have to say one most memorable gift is this phone which I have now almost for 2 years. Na oru travel la vandu phone tholichiten, bayangara tension aayi, ayyoyo phone poiyiche, mukkiyamana phone number la poiyiche. கரெக்டா அங்கிள் அப்ப என்ன கடிச்சாரு, அங்கிள் இருங்க அங்கிள் நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் அங்கிள், என் போன் தொலைஞ்சிச்சு, நீ எங்க இருக்க, அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் ஐ காட் திஸ் 13 Pro Max. இட்ஸ் நாட் த மணி, இட் இஸ் த தாட், இட் இஸ் த தாட். ஹூ வில் டூ தட், யாரு பண்ணுவாங்க? அன்பு வச்சுட்டா, மரியாதை வச்சுட்டா. ஐ டோன்ட் திங்க் ஐ நோ எனிபடி பெட்டர் தென் பிரசாந்த் அண்ட் தியாகராஜன் அங்கிள். ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் ஆல் த பெஸ்ட். Good comeback for Priya, waiting to watch on screen, and everybody. And ore oru vishayam sollanum nenikiren,
ஃபஸ்ட்டு பார்த்து யங் ஹீரோ பார்த்தது பிரசாந்த். ஓகே, நான் சொல்கிறது இந்த 80s கிட்ஸ்க்கு வந்து பிரசாந்த், 80s 90s அண்ட் அஃப்கோர்ஸ் ஹி கோஸ் ஆன். பட் அதுக்கப்புறம் வந்து பிரபுதேவா கேம், காதலன். தட் வாஸ் அநதர் திங், ஐ வாஸ் க்ரஷிங் ஆன் பிரபுதேவா பிக் டைம் அண்ட் ஐ வாண்டட் டு ஆக்ட் வித் ஹிம். அவர் கூட நடிக்கணுன்றதுக்காகவே நான் சினிமா ஒத்துக்கிட்டேன், நான் பிரபுவோட நடிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி நடந்தது தான் சந்திரலேகா. லாஸ்ட் மினிட்ல விஜய் ஆயிடுச்சு ஹீரோ, அண்ட் விஜய் தென் அஜித் அஃப்கோர்ஸ், குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வி ஆல் கோ லாங் வே பேக். எனக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கிறனால சொல்கிறேன், ஜஸ்ட் பிகாஸ் நாட் ஐ வாண்ட் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட். விஜய்கிட்ட சொன்னேன் பிரபு மேலே, அப்போது வந்து பிரபு பிரபு பிரபுதேவா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற ஒரு டைம் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நோ விஜய், யூ ஆர் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். சத்தியமாக ஐ டோல்ட் ஹிம், ஐ எம் ஷோர் ஹீ ரிமெம்பர்ஸ் இட், ஹீ டென்ட் பிலீவ் இன் இட். அஃப்கோர்ஸ் உள்ளே இருந்திருக்கோம், பட் ஹீ டென்ட் சே, நிஜமாக சொல்கிற, நீ சும்மா சொல்கிற எல்லாம், பட் சத்தியமாக யூ நோ வேர் இஸ் டுடே பிரபு பிரசாந்த். ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் த ரிலே டு ஹேப்பன். லைஃப் கோஸ் அ ஃபுல் சர்க்கிள், 360. விஜய் இஸ் இன் டு பாலிடிக்ஸ் நவ். ஐ வாண்ட் பிரசாந்த் பேக் தேர் அஸ் த சூப்பர் ஸ்டார், டாப் ஸ்டார் பிரசாந்த். லவ் யூ, தேங்க் யூ.